அப்போதான் நான் வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஆ அவருடைய குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டா சார் அவர். வெட்டினரி டிபார்ட்மெண்ட் மற்றும் அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் மற்றும் வைல்ட் லைஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களுடைய ஒரு டீம் வந்து கண்டினியூஸ்லி லாஸ்ட் ஒரு மாதமாக யானை ராஜேஸ்வரிக்கு வந்து பெஸ்ட் பாசிபிள் ட்ரீட் ஆஃப் கோர்ஸ் ட்ரீட்மெண்ட்டுடைய கோர்ஸ் வந்த வழங்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்று 12:15 ராஜேஸ்வரி யானை வந்து இந்த ட்ரீட்மெண்ட்க்கு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இயற்கைய ரீதியாக மரணம் அடைந்தார். இயற்கை ரீதியாக மரணம் அடைந்ததுனால இதுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து கருணை கொலை செய்ய உத்தரவிட்டோம். இது வந்து திடீர்னு இன்னைக்கு காலையில நாங்க வந்து பார்த்தோம். ஆனா பட் திடீர்னு ஒரு மணி நேரத்துக்குள்ள உயிர் எழுந்திருச்சு. இதுல சந்தேகம் இருக்கிறதா சில பக்தர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது தொடர்பா ஏதாவது நடவடிக்கை இருக்குமா? உங்களுக்கு அனைவருக்கு ஏற்கனவே தெரியும், ஆனரபிள் ஹைகோர்ட்டுடைய டைரக்ஷன் வந்த மிக தெளிவா இருந்தது. 48 hours எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. எக்ஸாமினேஷன்னா இந்த ட்ரீட் பண்ணக்கூடிய வெட்டினரியன் டாக்டர்ஸ் மற்றும் அவங்களுடைய டீம் வந்து யானையுடைய ட்ரீட்மெண்ட் மற்றும் அவங்களுடைய கண்டிஷன் பற்றி வந்து ஒரு பரிசீலனை பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு வந்து வெதர் யூதான்சியா கொடுக்கணுமா இல்லையாங்கிறத ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லியிருந்தார். யானைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த குழு வந்து யானை வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் வந்து கண்டினியூஸ்லி நடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஹைகோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறதுக்காக நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ யூதான்சியா வேண்டா அது அந்த மாதிரி தான் ஒரு ரிப்போர்ட் வந்து வெட்டினரி டாக்டர் சைடில் வந்து கொடுத்துருந்தார்கள். அதனால் நாங்கள் வந்து கண்டினியூஸ்லி இது வரைக்கும் என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணியிருக்கோ அதே கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்.
தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.